ஒரு பைபிள் ஸ்டோரி கேட்க போறோம். டேவிட் அண்ட் கோலியாத் கதை சொல்ல போறேன். நல்லா அழகா வச்ச பச்சையா கிரீன் கலரா இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல விருந்துதான். நல்லா சாப்பிட்டு ஒண்ணுமே விடக்கூடாதுப்பா. சிங்கி அந்தாலும் அதை அடிச்சு நோதைக்கு போட்டுறணுப்பா. என்ன சொன்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறேன். யாரும் கூட சண்டை போட வரா? உங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா? ஏய், சண்டைக்கு வாங்கடா சுண்டைக்கா பையங்களா. ஏய், யார பார்த்து சுண்டைக்கா வந்து சொல்ற? நான் தான் உன்னை அடிக்க போறேன். ஏய் போடா, நீனா ஒரு சின்ன குழந்தை, போய் டாய்ஸ் வச்சு விளையாடு. யார் பார்த்து சொல்ற? நான் ஏசப்பட்டேந்து பெஸ்ட்னு வாங்கியிருக்கேன். அப்படியா? வா இப்ப சண்டைக்கு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தப்பில் நம்ம ஜாஃபெத் அண்ணனும் சாமும் வந்து பேசுவாங்க ஃப்ரெண்ட். அடுத்து செக்ஷனுக்கு போனா. ஹாய் ஜாஃபெத் அண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க தேங்க்யூ. நீயும் அழகா தான் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். தலையில கைய வச்சாரு. அவர் கைய ஒரு 30 கிலோ இருக்கும். போன தலையில வச்சாருன்னு தாங்க முடியலன்னு. அடுத்தாப்ல கேக்கீங்களா? அடுத்தாப்ல என்னையால அபிஷேகம் பண்றேன், உன்னை ராஜா வாக்க போறேன், நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னு. நானும் போனேன். போய் தலையில ஏதோ ஊத்துறாங்க. என்ன என் முடியெல்லாம் பாருங்கண்ணே, என் முடிய பாருங்கண்ணே. ஊர்ல யாருக்காவது இந்த ஹேர் ஸ்டைல் இருந்ததானே? எனக்கு தானே இந்த ஹேர் ஸ்டைல் இருந்துச்சு. தண்ணியை ஊத்துனாங்களா என்னத்தை ஊத்துனாங்கன்னு தெரியலண்ணே. ஊத்திட்டாங்கண்ணே, ஹேர்ஸ்டைல் போயிட்டுன்னு. சரி, இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ஆண்டவருக்காக தானே அப்படின்னு நடிச்சேனே. கதை எப்படி நல்லா இருந்துச்சானே? நல்லா இருக்குடா. இப்போ நம்ம எல்லாரும் பாய் சொல்லிடுவோமா? ஆமா. சரிண்ணே, எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புறோம். உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நான் சொல்லிக்கிறேன். நீ